சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷாபந்தன் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தேசத்தை கட்டமைப்பதில் தங்களுடைய பங்களிப்பை அதிகரிப்பதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முயற்சிகளில் மக்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அன்பு பற்று சகோதரர்கள் சகோதரிகளிடையே நம்பிக்கையின் அடையாளம் என்றும், சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் வலுப்படுத்துவதாக இந்த விழா அமைந்துள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் வெங்கய்ய நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மகளிருக்கான பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய இந்த நாளில் தாம் வேண்டிக் கொள்வதாகவும், ரக்ஷாபந்தன் விழாவை கொண்டாடும் மக்களுக்கு தமது வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். சகோதர சகோதரிகளிடையே வலுவான பிணைப்பை ஏற்படுத்தும் சிறப்பு தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்றும் டுவிட்டரில் அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி தமது வாழ்த்து செய்தியில், சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்ளும் விதமாக இந்த விழா அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள டுவிட்டர் வாழ்த்து செய்தியில், புனிதமான இந்த நாளை கொண்டாடும் நாட்டு மக்களுக்கு தமது வாழ்த்துக்கள் என்றும், நாடு முழுவதும் சகோதர சகோதரிகளிடையே அன்பை வெளிப்படுத்தும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளாா்.